பேச்சுலர் வாழ்க்கை எல்லாருமே வாழ்ந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சார்னால தான் நான் ஐம் ஜஸ்ட் கம்மிங் அப். எனக்கு அந்த லைஃப் நான் வாழலை, நான் அம்மா அப்பாவோட தான் இருந்தேன். ஸோ எனக்கு பேச்சுலர் லைஃப் எல்லாம் வாழலை. பட் நம்ம டான்ஸர்ஸ் அந்த டான்ஸ் ஆட முடியல, ஒரு ரெண்டு நாள் ரிஹர்சல்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த படம் ஃபுல்லாகவே அவர் தான் பாவம். ஒரு உண்மையை சொல்லணும்னா அவர் ஜிம்முக்கு போகிற மாதிரி தான் வருவார் சார், ஃபுல்லாக க்ளவுஸ் மாட்டிக்கிட்டு. க்ரெயின்லன்னு டேரக்டர் சொல்லிட்டார், மாஸ்டர் ஷோல்டரில் வச்சிடலாம் வச்சிடலாம் சார். ஸோ க்ரெயின்லேயே உட்காந்து எங்கள் கேமராமேன் வந்து ஷோல்டரில் தான் ஷார்ட் எடுத்தார். படம் வரும்போது நிறைய பேருக்கு அந்த சந்தேகம்லாம் தீந்துடும். கிட்டத்தட்ட லைஃப் ஆஃப் பேச்சுலர் சாங்லலாம் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஷார்ட் இருக்கும் உள்ள. ஆஃப்டர் ரிலீஸ் நிறைய பேர் ஜிவி சார், ஜிவி சார் வந்து ஹி வில் பி ஸ்டாண்டிங் ஆன் டைரக்டர்ஸ் ஹேண்ட். ஓகே நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் பண்ணுறேன். ஹி வோன்ட் கோ ஃபார் கேரவன், ஹி வோன்ட் கோ ஃபார் எனி திங். செட்டுக்கு வந்துட்டார்னா செட்டு முடிச்சுட்டு பிரேக்னா தான் போவார். உலக தமிழ் நெஞ்சங்களுக்கும் கலக்கல் சிம்மா நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்களோட நான் உங்கள் விஜய் எஸ்கே. இன்னைக்கு நம்ம பேச்சுலர் படத்தோட டான்ஸ் மாஸ்டர் தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். ஸ்டேடியமே நம்ம வெல்கம் பண்ணி படத்துக்கு முன்னாடியே பேச்சுலர் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இங்கே வந்து நம்ம அப்படிதான் பேச்சுலர் வாழ்க்கை எல்லாருமே வாழ்ந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் இருந்தோம். ஓகே கோமாளி, கோமாளி படத்துக்கும் இந்த படத்துக்கும் ட்ராவல்ஸ் என்ன? கோமாளி வந்து இட்ஸ் அ வாண்டட் சாங், அந்த ஸ்கூல் 90s கிட் சாங். அது நம்ம ஃபுல்லாக நானும் பிரதீப் ஃபுல்லாக உட்காந்து அது நாங்கள்லாம் என்னென்ன பண்ணமோ அதெல்லாம் நாங்கள் 90s கிட்ஸில் என்னென்ன பண்ணமோ அதெல்லாம் இருக்கும். பேச்சுலர் படத்தில் பேச்சுலராக இருக்கும்போது நாங்கள் என்னென்ன பண்ணமோ அதெல்லாம். ஸோ லைவாக இருக்கும், ப்ளஸ் பேச்சுலரில் குறிப்பிட்ட சாங்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொரியோகிராஃபியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே ஓகே சார், இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ் சார் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஜிவி சார் எப்பயுமே சூப்பருங்க. அவர் சார்னால தான் நான் ஐம் ஜஸ்ட் கம்மிங் அப் சார். நிறைய எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுவார் சார். ப்ளஸ் சார் வந்து அவன் நல்லா பண்ணுவான், ஒரு சூப்பராக பண்ணுவான் அப்படின்ட்டு சார் வந்து என் மேலே நல்ல இமேஜ் இருக்குது சாருக்கு என் மேலே. ஸோ அதனால் ஐம் ஜஸ்ட் ஜிவி சார் வந்து இந்த படத்தில் ரிஹர்சல்ஸ்லாம் வந்தாங்க. ஜிவி சார் மேக்ஸிமம் ரிஹர்சல்ஸ் போகமாட்டார், பிகாஸ் இந்த படத்தோட ட்ரெடிஷ்னல் சாங் வந்து ஒரு ஒரு பக்கா தமிழ் ட்ரெடிஷ்னல் டான்ஸ் ஒன்று இருக்குது, கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் ஏரியாவில் ஆடுவாங்க. ஆமாம், டீச்சரில் பார்த்துருப்பீங்க. ஆமாம், ஸோ அது வந்து இட்ஸ் நாட் அ மலையாளம், அது வந்து தமிழ். ஆமாம், தமிழ் நிறைய பேர் மலையாள படம் மாதிரி இருக்குது, மலையாளம் டான்ஸ் மாதிரி இருக்குது. இட்ஸ் நாட் அ வந்து ஒரு தமிழ் டான்ஸ், அது கிட்டத்தட்ட பழங்காலத்து டான்ஸ் அது. அது கிட்டத்தட்ட அது ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி அங்கே இருக்கிற டீமை கூட்டிகிட்டு வந்து, ஸோ நாங்கள் எல்லாருமே உட்காந்து, நான் டிரெக்டர் சார் எல்லாருமே உட்காந்து செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணணும் அந்த பாட்டு. சூப்பர் சூப்பர் சார். இப்போ நீங்கள் டேரக்டர்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவீங்க சார்ங்களா? ஸோ அப்போ நீங்கள் ஆல்மோஸ்ட் முன்னாடி பேச்சுலர் வாக்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துருப்பீங்க? இல்லை, நாங்கள் பேச்ச் ரூம் மேட்ஸ் கிடையாது, ரூம் மேட்ஸ் நாங்கள் டீ கடை மேட்ஸ் தான். நாங்கள் நான் வந்து டான்ஸராக இருக்கும் போது சாரை பார்த்துருக்கேன், அப்புறம் மாஸ்டராகும் போது சாரை பார்த்துருக்கேன். ஸோ டீ கடையில் வரும், மெசேஜ் ஃபோன் பேசுவோம், ஃபோன் பேசி வந்து பேசி உட்காந்து சார் எப்போ சார் எடுத்து பண்ண போவோம் அந்த மாதிரி தான். ஓகே, அப்போ உங்கள் பேச்சுலர் லைஃப் பற்றி சொல்லுங்கள். என் பேச்சுலர் லைஃப் வந்து நான் டான்ஸராக தாங்க இருந்தேன். ஸோ பெருசாக எனக்கு அந்த லைஃப் நான் வாழலை, நான் அம்மா அப்பாவோட தான் இருந்தேன். ஸோ எனக்கு பேச்சுலர் லைஃப் எல்லாம் வாழலை, பட் நான் மேக்ஸிமம் பசங்களோட தான் இருப்பேன். ஸோ அதனால் எனக்கு வந்து அந்த பேச்சுலர் லைஃப் நான் வாழலை, பட் நான் பார்த்துருக்கேன். ஓகே ஓகே, வாழலை அந்த லைஃப். பட் அந்த எதர்ச்சியாக நீங்கள் டீ கடையில் தான் டேரக்டராக மீட் பண்ணியிருக்கீங்க? டீ கடையில் தான் மேக்ஸிமம் இருக்கும், மேக்ஸிமம் இந்த வல்சராகம் டீ கடை ஒன்று இருக்குது, அப்புறம் இந்த இங்கே பிரசாத் ஸ்டுடியோ ஆப்போசிட்லேயே டீ கடை இருக்குது. எல்லா சினிமாக்காரங்களும் அங்கே தான் இருப்போம். ஸோ வாய்ப்பு தேடுறவங்க, வாய்ப்பு இருக்கு கிடச்சவங்க, வாய்ப்பு நடு ப்ராசஸில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த இடம், ஏன்னா நிறைய கான்டாக்ட்ஸ் அங்கே இருக்கும். டீ கடை அப்படின்னா சினிமா தான். ஸோ சினிமாவில் டீ கடை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய கான்டாக்ட். அது நானும் இன்னிலேருந்து அந்த வேலையை பார்க்குற முதல்ல ப்ளீஸ். இந்த கோரியோகிராஃபி இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் சார் கூட என்ன சொன்னார்? ஜிவி சார் வந்து இஸ் வெரி அமேஸ்ட், அண்டு இந்த சாங் பார்க்கும்போது ரிஹர்சல் பார்க்கும்போது இஸ் வெரி, அவருக்கு வந்து இந்த மாதிரி ஜானர் அவர் ஆடினது இல்லை, ஏன்னா நாங்களும் எடுத்தது இல்லை. இந்த மாதிரி ஜானர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உள்ளே போகும்போது, ரொம்ப சாஃப்டான மூமெண்ட்ஸ். அந்த மூமெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டம், ஏன்னா நாங்கள் அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்க ஒரு மூமெண்ட்டு ஒரு மணி நேரம் ஆடுவாங்க, ஒரு காலையில் ஒரு 7 மணிலேருந்து நைட்டு வரைக்கும் ஆடிக்கிட்டே இருப்பாங்க, அது கும்மி பாட்டு மாதிரி. அது ஸோ நாங்கள் வந்து ஆஸ் அ கொரியோகிராஃபராக நான் ஒரு மூமெண்ட்டை வச்சே பண்ணால் இட் வோன்ட் பி குட். ஸோ அதனால் அதில் நெக்ஸ்ட் ரிப்பீட்கான மூமெண்ட், நெக்ஸ்ட் மூமெண்ட் அதெல்லாமே ஒரு சேர்த்து கோர்த்து, ஸோ அதுக்கேற்ற மாதிரி சாங்குக்குள்ளே பிச் பண்ணோம், உள்ளே ஃபுல்லாக ஃபில் பண்ணி. ஸோ அதில் மாதிரி கொரியோகிராஃபி பண்ணி, ப்ளஸ் நம்ம டான்ஸர்ஸ் அந்த டான்ஸ் ஆட முடியல, ஒரு ரெண்டு நாள் ரிஹர்சல்ஸ் எடுத்துக்கிட்டோம். அவங்க ஃப்ளோ வரல, அந்த ஸ்டைல் வந்துருச்சு, அந்த வே ஆஃப் ஸ்டெப்ஸ் கேப்சர் பண்ணிடுறோம், பட் அந்த ஃப்ளோ அந்த அது ஒரு மாதிரி அழகாக இருக்கும். அது நாங்கள் ரொம்ப அது கொண்டு வந்ததுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அந்த ஸ்பாட்லேயும் சரி, அது ஸ்பாட்டில் க்ளீனாக வந்துருச்சு, ஸ்பாட்டில் எந்த வித ஒன் மோர்ஸும் கிடையாது. இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பாட்டு வந்து மிக்ஸ் 5 hours ஷூட் பண்ணி முடித்தோம் அந்த பாட்டு. ஆனால் நாங்கள் ஷார்ட்ஸ் மட்டுமே ஒரு 500 ஷார்ட்ஸ் எடுத்தோம். ஸோ ஈஸ்வர் சார் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், ஈஸ்வர் சார் தான் நாங்கள் ஒன்று ஃபீல் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் இந்த படத்தில் டைரக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கேமரா ஷுட் நாட் பி அன் பிளேஸ்ட் இன்
எதுலேயுமே பிளேஸ் ஆகும், இதில் ட்ரைபாடில் பிளேஸ் கிடையாது, ஃபுல்லாக ஷோல்டர் தான். ஆமாம் ஆமாம். ஸோ இந்த படம் ஃபுல்லாகவே அவர் தான் பாவம். அவர் உண்மையாக சொல்லணும்னா அவர் ஜிம்முக்கு போகிற மாதிரி தான் வருவார் சார். ஃபுல்லாக க்ளவுஸ் மாட்டிக்கிட்டு அவர் கையில் ஒரு ஷோல்டரில் ஒரு அவருக்கு பாய் ஒருத்தர் இருப்பார், அவர் ஐஸ் பேக் வச்சுக்கிட்டே இருப்பார். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கார் சார். சார் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஃபீல் பண்ணணும். நாங்கள் ஆக்சுவலி நாங்கள் சொல்லிவிடுவோம் சார் இந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி வேணும், பட் அவங்க அதுக்குள்ளே இறங்கி அந்த ஷோல்டரில் கிட்டத்தட்ட ஒரு 4.5 kg 5 kg இருக்கும் கேமரா, அந்த ஷோல்டர் ஃபுல்லாக லென்சிங் எல்லாத்தையும் வச்சு அதை இந்த பேச்சுலர் லைஃப் ஆஃப் பேச்சுலர் சாங்கில் எனக்கு எஸ்டாப்ளிஷ் வேணும். எனக்கு அந்த நீங்கள் டீசரில் பார்த்துருப்பீங்க அந்த வீடில் ஒன்று ஆடுவாங்க, ஸோ அந்த எஸ்டாப்ளிஷ் ஷாட் வந்து கிரெயினில் எடுக்கணும்னு பிளான் பண்ணிட்டோம். பட் எங்கள் படத்தில் வந்து கிரெயின் கிடையாது. கிரெயின் வந்து எப்படி நேச்சுரலி நான் பிளான் பண்ணுவோம், லைட்டில் இருந்து கிளீனை இறக்கி. ஸோ சாரை மேலே கிரெயின்லன்னு டேரக்டர் சொல்லிட்டார், மாஸ்டர் ஷோல்டரில் வச்சிடலாம் வச்சிடலாம் சார். ஸோ கிரெயின்லேயே உட்காந்து எங்கள் கேமராமேன் வந்து ஷோல்டரில் தான் ஷாட் எடுத்தார். ஸோ அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கோம், பட் அது பண்ணதுனால தான் ரியாலிட்டி கிடச்சிது ஃப்ரேமில். இந்த படம் பார்க்குற மாதிரி இல்லைடா, நான் ஒரு லைஃப்பை பார்க்குற மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் புதுசாக இருக்கும். நடக்கிறது முழுக்க முழுக்க ஒரு தமிழ் ஃபிலிம் தான் அது. நிறைய பேர் மலையாள படம் மாதிரி இருக்குது அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு லைஃப் எடுக்கும் போது எங்களுக்கு அப்படி அமைஞ்சிருக்கு. ஸோ ப்ளஸ் நோஷனால் லைஃப் ஸ்டைலாகவும் காஸ்ட்யூம்ஸ் அப்படி சொல்கிறாங்க. காஸ்ட்யூம்ஸ் வந்து இந்த படம் வந்து உங்களுக்கு பொள்ளாச்சி பில்ட், பொள்ளாச்சியும் கேரளா மிக்ஸ் பில்ட்டில் தான் நடக்கும். ஸோ படம் வரும்போது நிறைய பேருக்கு அந்த சந்தேகம்லாம் தீந்துடும். ஸோ அவங்க காஸ்ட்யூம்ஸ் அவங்க அப்படி தான் இருக்காங்க, வேஷ்டியும் டிஷர்ட்ஸ் போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க கலர்ஸ்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதிரி இங்கிலீஷ் கலர்ஸில் தான் அவங்க ட்ரெஸ் பண்ணுறாங்க. அவங்க ஆட்டிடியூட்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் கிரிக்கெட் போர்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இது கேரளா படம் மாதிரி இருக்குது, இட்ஸ் நாட் அ கேரளா ஃபிலிம், இட்ஸ் அ தமிழ் ஃபிலிம். ஆக்சுவலி இப்போது இந்த படத்தில் இத்தனை பசங்க கூட இங்கே ஒர்க் பண்ணியிருப்பீங்க, இதில் யாராவது ஒருத்தனை பார்க்கும்போது உங்களில் ரியல் லைஃப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது ஒருத்தர் ரிசபிளாக இருப்பாங்க ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி யாராவது இருக்குங்களா? இல்லை, இந்த படத்தில் நீங்களே உங்களை ரிசபிள் பண்ணுவீங்க. இந்த படத்தில் இருக்கிற எல்லா கேரக்டருமே எல்லாருமே இந்த படம் பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருமே ரிசபிள். இஸ் ஹீ இஸ் அ மேன் ஆர் உமன், அவங்க அம்மாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி, இந்த இந்த சுச்சுவேஷன் இந்த படத்தில் ஒரு சுச்சுவேஷன் நம்ம லைஃப்பில் கிராஸ் ஆகாமல் இருந்ததே இல்லை, இருந்திருக்கவே இருந்திருக்காது. அப்படி இல்லை அப்படின்னா அவன் லைஃபே வாழலைன்னு அர்த்தம். ஆக்சுவலி இந்த படத்தில் இப்போ ஜிவி பிரகாஷ் சார் வந்து இப்போ மூமெண்ட்ஸ் போடும்போது ஏதாவது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரா, இல்லை அதுக்கு அடுத்த மாதிரியான அனுபவம் இது கிடையாது? ஜிவி சாரை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் நான் மூமெண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணதான் சார் திறமை கிடையாது. நான் மட்டும் இல்லை, எந்த டான்ஸ் மாஸ்டரும் ஹி வில் டூ இட், நான் பண்ணுறேன் சார், ஐ வில் டூ. எந்த டான்ஸ் மாஸ்டராக இருந்தாலும் சொல்லி ஐ வில் டூ. அது மாற்றாதீங்கன்னு கூட இல்லை, நாங்கள் மாற்றவும் மாட்டோம். நாங்கள் ரிஹர்சல் பண்ணும்போது ஜிவி சார் பண்ணிவிடுவார், பிகாஸ் அவர் ஒரு மியூசிக் டிரெக்டர், ஹி ஹேஸ் அ டைமிங், ஹி நோஸ் வாட்ஸ் அ டைம். அவர் 1-2 பார்க்க மாட்டார், ஒரே ஒரு மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் டேக்லேயே ஓகே பண்ணிவிடுவார். அதுக்கப்புறம் எங்கள் சைடில் ஏதாவது கேமரா ஃபோக்கஸ் போச்சோ இல்லை ஓவர்லாப் ஆச்சுனால தான் மட்டும்தான் எங்களால் 1 போகிறோம் தவிர, பட் டான்ஸ் சீக்வன்ஸ்லேயும் சரி ப்ளஸ் லைஃப் ஆஃப் பேச்சுலர்லேயும் சரி அண்ட் அடியிலையும் சரி ரொம்ப சூப்பராக செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃபியூச்சரில் இந்த ஒரு லீட் ஆக்டர் கூட நான் வந்து ஒர்க் பண்ணணும், அவங்களுக்கும் தெரியும், பட் அவங்க மூலமா நமக்கு வரும். பட் ஆக்டர்ஸ் அது எப்பயுமே ஜென்ரல் தான், பட் ப்ரொடக்ஷன் இந்த ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி டெல்லி பாபு சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா சம கைண்டுங்க. அந்த டீமே சரி, பூர்ணேஷும் சரி, ஸ்ரீதர் அண்ணனும் சரி, வாட் யூ வாண்ட் இந்த செட், உனக்கு என்ன வேணும் செட்டில் அது இருக்கும். அது அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் நமக்கு அது சொல்லும் போது, ஆனால் அது அது செட்டில் இருக்கும், அது வந்து இது இருக்கும், அது எப்படி இருக்கும்லாம் தேவையில்லை நமக்கு, அந்த இடம் அது இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அவங்க அவ்வளோ வேலை பார்ப்பாங்க பின்னாடி, அவ்வளோ நம்ம ஜாலியாக போயிட்டு ஓகே ரெடி வாங்க போகலாம் அப்படின்னு போகலாம், ஃபைன் ஃபைன் அப்படின்னு போகலாம் அப்படி போகலாம். பட் அதை ரெடி பண்ணுறது ஆஃப்டர் டீம், எங்கள் டீம் டிரெக்ஷன் டீம், கொரியோகிராஃபர் டீம், சினிமோட்டோகிராஃபர் டீமுக்கு தாண்டி அதுக்கு முன்னாடி ப்ரொடக்ஷன் டீம், ஏன்னா அந்த இடத்துக்கு பெர்மிஷன் வாங்கணும், அந்த விஷயம் வேணும், அதுக்கு அவ்வளோ என்ன வேணும், இதான் இந்த இடத்துல நல்லாயிருக்கும் அப்படின்னு டைரக்டர் ஃபீல் பண்ணுவார், இட் வில் கிவ் இட், அது கிடைக்கும். அது டெல்லி பாபு சார் பொறுத்த வரைக்கும் நான் ஃப்ரெஷர், நான் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்க்கவே மாட்டேன், ஹி வில் டூ இஸ் ஒர்க் அப்படின்றது அவருக்கு தெரியும். அது ஏன்னா அவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காரு, ஸோ அதனால் ஹி நோஸ். ஸோ அதனால் நசர் பண்ணுறாருன்னு ஓகே, இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள், டேரக்டர் கம்ஃபர்டபுளாக டூ இட்.
ஸோ அந்த ஒரு ஆப்ஷனிங்களே சார் வைக்க மாட்டார். சார் சம கைண்ட் அவர், சூப்பர். இது வரைக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டதில்லை ஸ்பாட்டில். எங்கள் டைரக்டர்லாம் வந்து மெயின் ரோட்லலாம் எடுத்தார். ஸோ அது எப்படியோ வாங்கிட்டாங்க, அது ரொம்ப கஷ்டம். ஹேரன்டைன் ரோட்லலாம் எடுத்திருக்காரு. ஸோ அது வந்து மேட்ச் பண்ணுறதுக்காக எடுத்திருக்காரு. பட் அங்கெல்லாம் பெர்மிஷன் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அது ஆனால் நாளைக்கு ஷூட்டிங், நாளானிக்கு ஷூட்டிங் அப்படின்னா அங்கே இருக்கும். ஷூட்டிங் பண்ணும்போது ஒரு பிரச்சனையும் வராதுன்னா அதுக்கு மெயின் காரணம் ப்ரொடக்ஷன். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. அதுதான் சொல்கிறேன், ஒரு மூணு செயின் தான். அந்த ஃபஸ்ட்டு செயின் வந்து ப்ரொடக்ஷன் தான். அந்த ப்ரொடக்ஷனில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். பண்ணுங்க சார், பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும். எந்த வித இனி வேணாம் இது வேணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. டைரக்டருக்கு என்ன வேணும், கேமராமேனுக்கு என்ன வரும், டெக்னீஷியனுக்கு என்ன வரும், இந்த பாட்டுக்கு என்ன வேணும், தேவையா தேவையா டக்குன்னு பண்ணிட்டு போயிட்டே இருங்க. டூ இட் வாட் யூ லெட்ஸ் சி. அதே மாதிரி எடிட்டர் கூட சொல்லணும், சாண்ட் லொகேஷ் சார். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் ஃபுட்டேஜஸ் அவர் கொடுப்போம். டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் ஃபுட்டேஜஸ் நாங்கள் ஃபீல் பண்ணி எடுத்தது தான் கொடுப்போம். ஆனால் அந்த ஃபுட்டேஜ் எதுவுமே எடிட்டுக்கு போகாது, எல்லாமே உள்ளே இருக்கும். உள்ளே இருக்கும், ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எடுத்துருப்போம். கிட்டத்தட்ட லைஃப் ஆஃப் பேச்சுலர் சாங்லலாம் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஷாட் இருக்கும் உள்ள. ஒவ்வொரு பீட்டுக்கும் ஒரு ஒரு கட்டு வேணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ எடுத்தோம். அவ்வளோவும் நீங்கள் தேட்டரில் பார்ப்பீங்க. அதே மாதிரி அந்த 5 ஹவர்ஸில் ஒரு ஷார்ட் பண்ணோம் இல்லையா, அந்தவும் கிட்டத்தட்ட ஒரு 500 ஷார்ட்ஸ் எடுத்தோம். பெரிய வேலை இல்லை, நாங்கள் ஆக்சுவலி பிளான் பண்ணிவிடுவோம். இங்கே இதுதான் இதான் வரணும், இதான் வேணும், இதான் வேணும்னு சொல்லி பிளான் பண்ணிவிடுவோன்னே. அது பிளானிங் ரொம்ப எங்கள் டைரக்டர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தால் பிளானிங்கில். பிளானிங் இல்லாமல் ஷூட் போக மாட்டோம். ப்ளஸ் அங்கே போயிட்டு ரொம்ப என்னடா இந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் நடக்கும், கட் அப்படின்னு சொல்லும்போது கேமராமேன் கட் பண்ணக்கூடாது, பண்ண மாட்டார். அந்த லைவ் அப்படியே எடுப்போம். ஸோ அதனால தான் அவ்வளோ விஷயங்கள். பச்சைகளாம் பறவைலாம் சாங்லாம் மேக்ஸிமம் இந்த ஆஃப்டர் டான்ஸ்க்கான மாண்டேஜஸ்லாம் வரும். பிஃபோர் டான்ஸ்க்கான மாண்டேஜஸ்லாம் வந்து அது வந்து ஆக்ஷனே நாங்கள் சொல்லலை, ஆக்ஷன் கட்டுன்னு நாங்கள் சொல்லவே இல்லை. அப்படியே எடுத்தோம், அப்படியே எடுத்தோம். கேமரா எதுவும் இல்லை, அப்படியே எடுத்தோம், அப்படியே எடுத்தோம், எடுத்துருங்க. எனக்கு டைரக்டருக்கு கேமராமேன் சாருக்கு மட்டும்தான் அந்த இது இருக்கும். எடுத்துருங்க, எடுத்துடலாம் அவ்வளோதான். சார் அங்கே ஷூட்டிங் போயிட்டே இருக்கும். அவங்க நேச்சுரலாக பேச எப்பயுமே 48 தான் வரப்போகுது, இல்லை நார்மலில் தான் வரப்போகுது. ஸோ நேச்சுரலாக பேசுறது எல்லாமே அப்படியே இருக்கும். சாங்குள்ளே வரதுனால நமக்கு வாய்ஸ் பிரச்சனை இல்லை. ஸோ அது எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக. ஜிவி சாரும் ஸ்டன்னிங்காக பர்ஃபார்மன் பண்ணியிருக்காரு, பயங்கரமாக பண்ணியிருக்காரு. நீங்கள் ஆஃப்டர் ரிலீஸ் நிறைய பேர் ஜிவி சாருக்கு போய் இன்டர்வியூ கேட்பீங்க. அவர் ஸ்டன்னிங்காக பண்ணியிருக்காரு. ஸோ இஸ் வெரி லைட் இன் திஸ் ஃபிலிம். ரொம்ப லைட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. லைட்டானா ரொம்ப கேஷுவலாக நடிக்கணும் அப்படின்னு எதுவுமே இல்லை. வாழ்ந்திருக்காருமா சொல்லலாம். டைரக்டர் சாரும் சரி, ஹீ என்ன சொல்கிறது, ஜிவி சார் வந்து he will be standing on director's hand. Okay, நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் பண்ணுறேன். ஹீ ஓன்ட் கோ ஃபார் கேரவன், ஹீ ஓன்ட் கோ ஃபார் எனி திங். அந்த செட்டுக்கு வந்துட்டார்னா செட்டு முடிச்சுட்டு பிரேக்னா தான் போவார். அப்புறம் ஷூட்டிங்னா வந்துடுவார். அவர் ஷார்ட் இருக்கோ இல்லையா, ஹெவி சிட்டிங் இந்த சேர் அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் லிசனிங். ஏன்னா இந்த படம் அந்தளவுக்கு டீட்டெயிலிங் வேணும். கேரக்டர்லேயே தான் இருப்பார் மேக்ஸிமம். நான் ஏதாவது ஓடு சொல்லிட்டேன் அப்படின்னா சதீஷ் அப்படின்னு, இஸ் திஸ் ஓகே அப்படின்னு, சார் மாஸ்டர் அப்படின்னு, சார் இதுக்கு சின்னதாக பண்ணிக்கலாம் சரி சார், இருக்கு அது பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே, அது இல்லை அப்படின்னா ஸ்மைல் பண்ணிவிடுவேன். இந்த ஸ்மைல்லே தெரிஞ்சிடும் ஓகே சார் அது வேணாம் சார் நம்ம அப்படி பண்ணிக்கலாம். ஸோ இன் மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும். எங்கள் ஸ்பாட்டில் சவுண்டெல்லாம் இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல். அந்த ஏன்னா அந்த மீட்டர் அந்த அளவுக்கு உட்காரணும் உள்ள, வெளியில் கலகலன்னு இருக்கும். ஆனால் இது அப்படி எங்கள் ஸ்பாட்டில் இருக்கவே இருக்காது. ரொம்ப ஜாலியாக, ரொம்ப கேஷுவலாக, என்ன வேணும் என்ன வேணாம் அப்படின்னு தான் போவோம். தமிழ் ஆடியன்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த படத்து மூலமா கரியருக்கு? தமிழ் ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக பேச்சுலர் உங்களை ஏமாத்தாது, அவ்வளோதான். பேச்சுலர் ஏமாத்தாது, உங்களை ஏமாத்தாது, அவ்வளோதான். அந்த ஒரு ஓடு போதும், அந்த ஓடு போதும். கண்டிப்பாக ஓகே சார், ரொம்ப நன்றி சார்.